Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான ஸ்வீட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி 20 ருபீஸ் போர்பன் பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்து இந்த மாதிரி உடச்சிக்கலாம். இதுலேயே சுகர் ஆயிலெலாம் இருக்கிறதெல்லாம் நம்ம தனியாக பட்டர் அந்த மாதிரி கீ எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. இப்போ எல்லாமே உடச்சாச்சு. எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஸ்வீட்டுங்க. டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. பவுடர் பண்ணதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஸ்வீட்டுங்க. ஸ்டவ்லேயே வைக்க தேவையில்லை. சுகர் கிடையாது, நெய் கிடையாது, அந்த மாதிரி நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இதில். ஏன்னா இந்த போர்பன் பிஸ்கெட்லேயும் ஸ்வீட் இருக்கும், அதனால் நம்ம சுகரே தேவையில்லை. இதில் 1/4 கப் மில்க் பவுடர் சேர்க்கணும். கூடவே எல்லா நட்ஸுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வெள்ளரி விதை அந்த மாதிரி உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிப்படியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் ஏலக்காய். ஏலக்காயும் சர்க்கரையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்லேயே வைக்க தேவையில்லை. சுகர் ஆட் பண்ணல, நம்ம பட்டர் ஆட் பண்ணல, கீ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல, அதனால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அடுத்தது 1/4 கப்பை விட கம்மியாக பால் சேர்த்துக்கலாம். 1 லிருந்து 3 ஸ்பூன் சொல்லலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி வரும் நமக்கு. 3 ஸ்பூன் ஊற்றினாவே நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் ஷைனிங்காக அந்த நம்ம போர்பன் பிஸ்கெட்லேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம சேர்த்த பால், மில்க் பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு அதுக்குள்ளே இருக்க ஆயில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 லிருந்து 10 நிமிஷம் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஷைனிங்காக கிடைக்குதுல, இந்த அளவு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் மேலே நம்ம மிக்ஸ் பண்ணதை சேர்த்துக்கலாம். அலுமினியம் ஃபாயில் இல்லைனா பிளாஸ்டிக் ஷீட், பட்டர் பேப்பர் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக நம்ம பண்ணிக்கலாம். கேக் மாதிரி ஈவனாக பண்ணிக்கலாம். போதும், பெருசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈவனாக க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணதும் ஃப்ரீசரில் 4 ஹவர்ஸ் வச்சிடலாம். 4 ஹவர்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. நம்ம ஃப்ரீசரில் வச்சதால் நல்லாவே செட் ஆகி ஒரு கேக் மாதிரி கிடச்சிடும் நமக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாக்லேட் கேக் சொல்லலாம், சாக்லேட் பர்ஃபி சொல்லலாம். நைஃப்பில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். பொதுவாகவே போர்பன் பிஸ்கெட்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த போர்பன் பிஸ்கெட்டில் இந்த மாதிரி கேக் செஞ்சுருக்கிறதால அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
நம்ம ஸ்டவ் எல்லாம் யூஸ் பண்ணாததால இந்த பவுடர் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு கிட்ஸ் கிட்ட கொடுத்தோம்னா அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க நமக்கு. நம்ம பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணோம்னா நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதால ரொம்பவே கிட்ஸுக்கு ஹெல்த்தியா இருக்குங்க. எல்லாமே கட் பண்ணியாச்சு. போர்போன் பிஸ்கெட்ல செஞ்சிருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். சாஃப்டாகவும் இருக்கும், பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இந்த மாதிரி பீசஸ் போட வரலன்னா நீங்கள் பால்ஸாகவும் பண்ணிக்கலாம், நல்லாவே பால்ஸும் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் கிடைக்குதோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்ததுன்னா குக்கீஸ் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.